என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முத முத பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு துவரம்பருப்பு முட்டைக்கோஸ் போட்டு ஒரு கூட்டுக்கறி மாதிரி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் வந்து நான் துவரம்பருப்பு எடுத்து கழுவி அலசி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸ் பாருங்கள், ஒரு சின்ன அளவுக்கு முட்டைக்கோஸ் தான். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லியில இதுதான். இப்போ இந்த பருப்பை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இதில் தண்ணி ஊற்றி காயத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அடுப்பில் வச்சு, குக்கர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து பேசிக்காக வந்து குக்கரில் தான் எல்லோரும் பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு அதை கூழாக்கிருதாங்க, அப்படி செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், கூட்டுக்கறிக்கு இப்படி தான் வைக்கணும். இது நல்லா கொதித்த பிறகு தேங்காய் ஒரு சில்லும்பாங்க தெரியுமா, அந்த ஒரு சில்லு எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டிருக்கிறேன். ஏன்னா முட்டைக்கோஸில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. எல்லா காய்கறிகளுமே ஒரு சத்துக்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு தீமைகளும் ஒன்று இருக்கும். அதனால் முட்டைக்கோஸ் வந்து எல்லா சத்து இருந்தாலுமே அது வந்து தைராய்டு ப்ராப்ளங்களுக்கு அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு மருந்தாக தான் முட்டைக்கோஸ் இருக்குது. இப்போ வந்து பருப்பை பாருங்கள், பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, அதே சமயம் ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. அரை வேக்காடு இங்கே பார்த்திங்களா, இது இந்த வேக்காடு தான் இருக்கணும். இப்போ இந்த வேக்காட்டில் இருக்கும்போது நம்ம வந்து கழுவி நறுக்கி வச்சுருக்க பாருங்கள் முட்டைக்கோஸ், அதை எடுத்து போட போகிறோம். ஒரு சின்ன முட்டைக்கோஸ், சின்ன சைஸில் இருக்கும்னா அது போதும். பெரிய குடும்பமாக இருந்தால் பருப்போட அளவு முட்டைக்கோஸோட அளவை கூட்டிக்கலாம். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பொடிசை நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை போடணும். எதுக்கு பருப்பு அரைவேக்காட்டில் போடுறோன்னா, முட்டைக்கோஸ் கொஞ்சம் நின்று வேகும், அதனால் ரெண்டு கரெக்டாக ஈக்குவலாக ஒன்று போல் வெந்துடும். அதுக்காக தான் அரைவேக்காடு முட்டைக்கோஸை இந்த பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை போட்டிங்கன்னா, ஏன்னா முட்டைக்கோஸ் ரொம்ப வேகலை அப்படின்னா நரிச்சு நரிச்சுருக்கும். அதுக்கு தான் ரெண்டையும் ஒன்று போல் வேகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான உப்பு 10 தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிங்க பாருங்களேன், அந்த தோரம்பருப்போட தன்மையை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தலைவிரிஞ்சு வரும். ஏன்னா கூட்டுக்கறிக்கு ரொம்பையும் குழையக்கூடாது, அதே சமயம் ரொம்பையும் கல் மாதிரி பருப்பு கிடக்கக்கூடாது. இது கரெக்டான பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாருங்கள், 10 தூள் உப்பு இது தேவைக்கு போட்டிருக்கிறேன். நல்லா போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்குவாங்க. கிளறி விட்டு இதை 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது நல்லா இந்த மசாலா வாட போகணும், அந்த மிளகாத்த தூள் வாட போகணும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள், தேங்காய் சீரகம் பூண்டு பல் போட்டு அது 1-2 மாதம் அரைச்சி வைக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ அடுத்த கடாயில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதில் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா தாளித்து எடுக்கப்போகிறோம். இதில் வந்து ரொம்ப பொருளே இல்லைங்க, கூட்டுக்கறிக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து நிறைய பொருள் செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வெறும் பருப்பு முட்டைக்கோஸ் தேங்காய் அரசில் மாதிரி வச்சுருக்கிறேன், அது அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கடுவு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ரசம் வச்சு இது கட்டியாக கூட்டுக்கறி மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக வரும் பார்த்துக்கோங்க. முட்டைக்கோஸில் நார்மலாக எல்லா சத்துமே அதிகம் இருக்குது, ஆனால் சிலவங்களுக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே முட்டைக்கோஸை விரும்புவாங்க. சாலடு இந்த மாதிரி பொரியல் கல்யாண உடைகள்லாம் பாருங்கள், முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியெல்லாம் வச்சுருப்பாங்க. முட்டைக்கோஸ் எல்லோரும் விரும்புவாங்க, ஒரு சில பேர் தான் விரும்ப மாட்டாங்க. ஆனால் முட்டைக்கோஸ் வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் சும்மா கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு உடல் எக்ஸசைஸும் போகாமல் உடற்பயிற்சி எதுவுமே செய்யாமல் உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க கூட முட்டைக்கோஸ் சாப்பிட்டா உடல் எடை சீராக அமையும். இரத்த சோகை, பெரிய ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளங்கள் இதுக்கெல்லாம் முட்டைக்கோஸ் வந்து, அதான் சொல்கிறோம்ல, எல்லா காய்கறிலையுமே வந்து ஒரு சத்து இருக்குது, ஒரு தீமையான இது இருக்குது. அதே சமயம் காய்கறிகள் நம்ம வந்து சேர்க்காமல் இருக்கக்கூடாது. எல்லா காய்கறியுமே எல்லா நாட்களும் எடுத்துக்கணும்னு பார்த்துக்காங்க, அதான் உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து தாளிச்சு வச்சேன் பார்த்திங்கன்னா, இது நல்ல பொன்னிறமாக வந்த பிறகு இப்போ நம்ம அதில் வந்து முட்டைக்கோஸில் வந்து பருப்பு, வத்தத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, காயத்தூள், முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறோம். அதில் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் ஒன்றா போட்டு நிறைய பார்த்து கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக ரொம்பையும் தண்ணியும் இல்லாமல் ரொம்பையும் கட்டியாக இல்லாமல் அங்கே பாருங்களேன் ஓரளவுக்கு குழு குழுன்னு வச்சுருக்கிறேன். இது வந்து ஆறுன பிறகு கரெக்டாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ரசம் வச்சு தான் இதை வச்சுருந்தோம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக எம்மியாக நல்லா பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு தாளித்து வச்சதை கொட்டிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்புறம் மல்லியெல்லாம் போட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம். அவ்வளோ எம்மியான அவ்வளோ சத்தான முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு கறி ரெடியாக இருக்குது. பிடிச்சிருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமாற வாழ்த்துக்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.